வணக்கம் மக்களே, ரீசெண்டாக ரெண்டு நாள் ட்ரிப்பாக திருப்பதி வரைக்கும் போயிருந்தோம். புதன்கிழமை காலையில் போயிட்டு வியாழக்கிழமை நைட் வர மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். எப்படி திருப்பதி ரீச் ஆனோம், எந்த 100 ரூபா ரூமில் தங்கியிருந்தோம், என்ன தரிசனம் புக் பண்ணோம், ஆனால் பெருமாள் எங்களுக்கு குலசேகரப்படி வரைக்கும் நின்று தரிசனம் பண்ணுற வாய்ப்பு எப்படி கிடச்சிது, திருமலையில் வேறு என்னென்ன கோயில் இருக்குது, என்னென்ன டிக்கெட்டில் நம்ம தரிசனம் பண்ணலாம், எப்படி தரிசனம் பண்ணலான்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் 6 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி வரைக்கும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் போகுது. அது 6:20 கிளம்பி 10 மணிக்கு திருப்பதி ரீச் ஆகும். இதே சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ஈவினிங் 6 மணிக்கு திருப்பதியிலேருந்து நைட்டு 10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வரும். நீங்கள் மதியானம் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதியானம் 2 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி எக்ஸ்பிரஸ் போகுது. அது ஈவினிங் 1:30 to 6 மணிக்கு திருப்பதி ரீச் ஆகும். இந்த ட்ரெயினோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஏசி சேர்காருக்கு ஒருத்தருக்கு 295 ரூபா வரும், ஜென்ரல் சீட்டரில் ஒருத்தருக்கு 85 ரூபா வரும். நாங்கள் ஏசி சேர்கார் தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக காலையில் 6:25 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக நாங்கள் எப்போ திருப்பதி போனாலுமே முதல்ல திருச்சானூரில் இருக்க பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் திருப்பதி போவோம். அதுதான் முறையும் கூட. முதல்ல திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லாரும் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணணும். நாங்கள் திருச்சானூர் போவோன்றதுனால ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேயே நாங்கள் இறங்கிடுவோம். ரேணிகுண்டாவுக்கு கரெக்டாக 9 மணிக்கு அந்த ட்ரெயின் வரும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் டிலேன்றதுனால ட்ரெயின் கரெக்டாக 9:30 மணிக்கு ரேணிகுண்டா ரீச் ஆச்சு. ரேணிகுண்டாலேருந்து திருச்சானூருக்கு நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். மேக்ஸிமம் 200 ரூபாய் 220 ரூபாய் கேட்பாங்க. நாங்கள் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கேட் 3 தான் இறங்குவோம். ஏன்னா நம்ம அங்கே லக்கேஜ் வந்து டோக்கன் போட்டுக்கலாம், அதுக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குது, நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒருத்தருக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ், ஃபோன், ஸ்லிப்பர் எல்லாமே வச்சு லாக் பண்ணி கீ எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே தரிசனத்துக்கு போயிட்டோம். இங்கே வந்து தரிசனம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தரிசனம் இருக்குது. ஒன்று புது தரிசனம், அதாவது சர்வ தரிசனம், அப்புறமா 50 ரூபாய் டிக்கெட், 200 ரூபாய் டிக்கெட் இருக்குது. நாங்கள் வந்து 50 ரூபாய் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். 20-25 நிமிஷம் ஆச்சு தயாராக தரிசனம் பண்றதுக்கு. வெளியே ஜடாரியும் குங்கும பிரசாதமும் தருவாங்க, அதே லைன்ல புளியோதர பிரசாதமும் தருவாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு மத்த சுவாமியும் தரிசனம் பண்ணிருங்க. இந்த திருச்சானூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் 10 to 11 திருக்கல்யாணம் நடக்கும். ஸோ நம்ம தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10:30 to 10:40 போல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருக்கல்யாணம் பார்க்கலாம். நாங்கள் எப்பவுமே அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். கரெக்டாக தரிசனம் முடிச்சுட்டு வந்து திருக்கல்யாணம் பார்த்துருவோம். திருக்கல்யாணம் பார்த்துட்டு கோயிலை விட்டு வெளியே வந்து லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். அங்கேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் தான் போனோம். 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வேறு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக 200 ரூபாய் தான் கேட்குறாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து மலைக்கு ஒருத்தருக்கு 90 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ் கிளம்புனா கொஞ்ச நேரத்தில் அலிபிரி செக் பாயிண்ட் வரும். அங்கே நம்ம பேகு லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பஸ் நம்பர் எதுன்னு பார்த்து அதில் ஏறிக்கணும். இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருமலையில் சுவாமி எப்படி எப்படிலாம் தரிசனம் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வ தரிசனம். இதுக்கு வந்து டிக்கெட் தேவை கிடையாது. நம்ம டேரெக்டாக மலை மேலே ஏறி லைனில் ஜாயின் பண்ணி, அதாவது அந்த சர்வ தரிசன லைனில் ஜாயின் பண்ணி நம்ம கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அப்புறம் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இதுக்கு வந்து 18-25 மணி நேரம் ஆகும். அது வந்து கூட்டத்தை பொறுத்தது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி தர்ஷன், அதாவது ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நமக்குரிய ஸ்லாட்ல போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரது. இந்த டிக்கெட்ஸ் வந்து கீழ்த்திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். 3 பிளேஸில் தராங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சாமி சத்திரம். இந்த 3 இடத்துல வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். இந்த தர்ஷனில் போனோம்னா நமக்கு 3-4 மணி நேரம் ஆகும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்ய தர்ஷன். இது வந்து மலையேறி போகிறவங்களுக்காக தரக்கூடிய டிக்கெட். அலிபிரி நடைபாதையில் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டிக்கெட்ஸ் தராங்க. நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டில் போகிறதா இருந்தால் பாதி வழியிலே உங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் தருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் தராங்க. நீங்கள் முதல்லே போயிட்டீங்கன்னா, அதாவது ஏர்லி மார்னிங் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தான். இது வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். 2 மாதம் முன்னாடி டிடிடி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்த்து டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஒரு லாகின்லேருந்து மேக்ஸிமம் 6 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் போனோம்னா 2-4 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு லட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நான் சொன்ன டிக்கெட்ஸில் தான் தரிசனம் பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன டிக்கெட் புக் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்க போகிறேன்னா அங்க பிரதட்சணம். இந்த அங்க பிரதட்சணம் டிக்கெட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுவும் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அதே மாதிரி 2 மாதம் முன்னாடி நம்ம ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கணும். 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12-1 மணிக்குள்ளே புஷ்கரணியில் குளிச்சுட்டு ஈர துணியோட போய் ATC சர்க்கிளில் நைட்டு 1 மணிக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். நம்மளை அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. கரெக்டாக 3 மணிக்கு சுப்பிரபாதம் பாடும் போது நம்மளை வந்து அங்க பிரதட்சணம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வருவோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து உண்டி காணிக்கை செலுத்துகிற இடம் வரைக்கும் நம்ம அங்க பிரதட்சணம் பண்ணலாம். அங்க பிரதட்சணம் பண்ணிட்ட உடனே நம்ம வெளியே வந்துடணும். ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நம்மளை சுவாமி தரிசனம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. அதாவது ஜெயன் விஜயன் வரைக்கும் தான். நார்மலாக இருக்க தரிசனம் மாதிரி இல்லாமல் இல்லை ரொம்பலாம் தள்ளிவிட மாட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம நல்லாவே சுவாமியை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ லட்டும் பிரசாதமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் இருக்கு. அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச், இவங்களுக்கான டிக்கெட்ஸும் அதே மாதிரி தான் 2 மாதம் முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து சீக்கிரமாக சுபதம் என்ட்ரி வழியாக போய் சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து மலை மேலே ரீச் ஆக போகிறோம். மேலே வந்துட்டோம்.
நீங்க பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினீங்கன்னா உங்களுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுவே நீங்க ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ல ஏறி இருந்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் கிட்ட சொல்லி நிறுத்தி இறங்கிக்கோங்க. நீங்க சிஆர்ஓ ஆஃபீஸ் போகணும்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களை இறக்கி விடுவாங்க, அதாவது கோஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையேற்றமா இருக்கும், அந்த இடத்துல நீங்க அப்படியே ஏறி வந்து ரைட் திரும்பினீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஏஆர்பி கவுண்டர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்கும். நீங்க மலை மேல வந்து ரூம் புக் பண்றதா இருந்தா இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்ல தான் நீங்க ரூம் புக் பண்ணணும். இல்ல நிறைய பேருக்கு தெரியாதது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் லக்கி சேவா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸ்லயுமே ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் தரிசனம் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நம்ம செலக்ட் ஆனோம்னா குலசேகரன் படி வரைக்கும் போய் சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் சேவாக்கு வந்து ஆன்லைன்லயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்தந்த மாசத்துக்கு வந்து 2 மாசம் முன்னாடியே அவங்க போடுவாங்க. நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இன்கேஸ் நம்ம அதை செலக்ட் ஆனோம்னா நமக்கு இன்னொரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க அதுக்கு பேமெண்ட் பண்றதுக்கு. ஆன்லைன்ல என்னென்ன சேவா போடுறாங்கன்னா சுப்பிரபாதம், தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, இந்த 4 சேவா மட்டும்தான் ஆன்லைன்ல போடுறாங்க. அதுல செலக்ட் ஆனா இந்த 4 தரிசனம் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்க அதுல எதுவும் செலக்ட் ஆகலனா நீங்க எப்பப்பெல்லாம் திருமலைக்கு போறீங்களோ அப்பெல்லாம் இந்த சிஆர்ஓ ஆபீஸ் பக்கத்துல இருக்க லக்கி டிப் சேவா கவுண்டர் இருக்கு, அங்க போய் பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது மறுநாள் தரிசனத்துக்கு முன்னாடி நாள் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம நேர்ல போய் பதிவு பண்ணும் போது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 சேவா மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா கல்யாணோத்சவம், திருப்பாவாட சேவா, பூராபிஷேகம், மேல் சத்வஸ்திரம், இது மாதிரி இது எல்லா சேவாக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மறுநாள் தரிசனத்துக்காக முன்னாடி நாள் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். என்னென்ன சேவா என்னன்னைக்கு நடக்கும், எவ்வளவு காசு, எல்லா டீடைல்ஸும் இந்த போட்டோல இருக்கு பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா காலையில 11 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். 5:30 மணிக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அதுல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆயிருக்கும் மெசேஜ் வரும், செலக்ட் ஆகலனாலும் செலக்ட் ஆகலன்னு மெசேஜ் வரும். சோ நான் வந்து புதன்கிழமை போயிருக்கேன், நான் வந்து வியாழக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பாவோட சேவாக்கு தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்லிப் வாங்கிட்டேன், அதுல ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ஸ்லிப் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் பாத்துக்கோங்க. கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது, ஒரு 30-40 மினிட்ஸ் ஆச்சு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வரதுக்கு. நான் வந்து ஆன்லைன்லயே 100 ரூபாய் ரூம் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருந்தேன். இந்த ஆன்லைன்ல ரூம் புக் பண்றதும் 2 மாசம் முன்னாடி தான் நம்ம புக் பண்ணணும். இதுக்கு வந்து 500 ரூபாய் டெபாசிட்டோட சேர்த்து நம்ம 600 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரூம் ஒன்ஸ் செக் அவுட் பண்ணிட்டோம்னா வித்தின் வீக்ல வந்து நமக்கு அந்த 500 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து. சோ இந்த டிக்கெட் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ண டிக்கெட். இதுல வந்து ஒரு கியூஆர் கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கியூஆர் கோட நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஏஆர்பி கவுண்டர், அந்த கவுண்டர்ல ஸ்கேனர் இருக்கும், அந்த ஸ்கேனர்ல போய் இந்த கியூஆர் கோட நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டோம்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல எந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்கு, என்ன ரூம் அலாட் ஆயிருக்குன்னு நமக்கு மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜ் வந்து பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்கு. வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ், ராமகிச்சா கெஸ்ட் ஹவுஸோட கம்பேர் பண்ணும் போது இது வந்து கொஞ்சம் தூரம் தான். நமக்கு இந்த மெசேஜ் வந்து 2 மணி நேரத்துல நம்ம செக் இன் பண்ணணும், இல்லைன்னா ரூம் கேன்சல் ஆயிடும். இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர்பி கவுண்டரை விட்டு வெளியே வந்தோம்னா ஒரு பெருமாள் சிலை இருக்கும், அங்க கூட இருந்து நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல தான் இந்த சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. சோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நாங்க நடந்தே போயிட்டோம். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு நம்ம வந்து டிக்கெட்டை காட்டணும். அந்த டிக்கெட்டை செக் பண்ணிட்டு ஆதார் கார்டையும் செக் பண்ணிட்டு நமக்கு ரூம் கீ கொடுப்பாங்க. எங்க ரூம் வந்து 2nd floorல இருந்தது. சோ குயிக்கா ரூம் டூர் பாத்துருங்க. 100 ரூபாய் ரூம் இப்படிதான் இருக்கும். 2 cot இருந்தது, அட்டாச்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது. தாராளமா இதுல வந்து நம்ம ஒரு 5-6 பேர் தங்கிக்கலாம். இப்ப இருக்க எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லயும் உள்ளே கீசர் இருக்கு, ஆனா இந்த ரூம்ல இல்ல, சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா வராண்டால ஒரு எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க, அதுல இருந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லா ரூம்ஸ்லயுமே கீசர் போட்டுருவாங்க. நாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வராக சுவாமியை பாக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்க எப்பவுமே மலைக்கு வந்தா முதல்ல வராக சுவாமியை தான் தரிசனம் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணோம். அதுதான் கரெக்டான முறையும் கூட. இப்போ ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் பத்தி சொல்றேன். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வந்து ஒருத்தருக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேவா பிளஸ் தரிசனம், அதாவது நம்ம ஏதாவது ஒரு சேவா அட்டன் பண்ணிட்டு தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும், அதனாலதான் இதுக்கு 500 ரூபீஸ் டிக்கெட். இந்த ஆர்ஜித சேவா என்னென்னு பாத்தீங்கன்னா கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹசிர தீப அலங்கார சேவா. இப்ப நான் சொல்றேன், இந்த 4 சேவாக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஏடிசி சர்க்கிள் போகணும், அங்க இருந்து நம்ம கம்பார்ட்மெண்ட் போகணும்ன்ற அவசியமே கிடையாது. சுவாமி கோயிலுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு போற வழி இருக்கும், அங்க கூட சுபதம் என்ட்ரின்னு போட்டிருப்பாங்க. அந்த என்ட்ரியில போய் நம்ம டிக்கெட் செக் பண்ணிட்டு டைரக்டா நம்ம போய் சுவாமி தரிசனம் பாத்துடலாம். மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம சுவாமி தரிசனம் பாத்துடலாம். அதுதான் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. முதல்ல பாத்தீங்கன்னா கல்யாணோத்சவம், இதுக்கு வந்து 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, இதுல 2 பேர் போய்க்கலாம். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி 12-1 நடக்கும் கோயிலுக்குள்ள. அந்த சேவா முடிச்சுட்டு நம்ம போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் சேவா. இந்த சேவா பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே லட்டு பிரசாதம் வாங்கிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் இல்லீங்களா, அந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபம்ல தான் இந்த ஊஞ்சல் சேவா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு ஆஜித பிரம்மோத்சவம் நடக்கும். இந்த சேவா ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல இருக்க வாகன மண்டபத்துல நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சஹசிர தீப அலங்கார சேவா, இது வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கிற அந்த மண்டபத்துல நடக்கும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் சஹசிர தீப அலங்கார சேவா. 1008 தீபங்களுக்கு நடுவுல மலையப்ப சுவாமிக்கும் தாயாருக்கும் ஊஞ்சல் சேவை நடக்கும். இந்த சேவை ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். இதுக்கு முன்னாடி
நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம், இல்லை இந்த சேவா முடிச்சுட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். நாங்கள் வந்து இந்த சேவாவை பார்த்துட்டு வராக சுவாமியை தரிசனம் பண்ண போயிட்டோம். கூட்டமே அவ்வளவா இல்லை, நல்லாவே நின்று தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ பார்த்தோம் இல்லையா சகஸ்ர தீப அலங்கார சேவா, அதுதான் அந்த ஒரு நாளைக்கு நடக்கக்கூடிய கடைசி சேவா. அந்த சேவா முடிஞ்ச பிறகு மலையப்ப சுவாமியும் தாயாரும் மாட வீதியில ஊர்வலம் வருவாங்க. ஸோ நாங்கள் வரக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஊர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை வந்தது, மகாலட்சுமி பத்மாவதி. அடுத்து மலையப்ப சுவாமியும் தாயாரும் மாட வீதியில உலா வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று அவங்களுக்கு ஆரத்தி காமிப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம நின்றுட்டோம்னா இன்னும் நல்லா கிட்ட தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணி நல்லா கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நல்லா தரிசனம் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6 ஆயிடுச்சு, எனக்கு எந்த மெசேஜுமே வரல, செலக்டான மெசேஜும் வரல, செலக்ட் ஆகாத மெசேஜுமே வரல. ஸோ நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், அந்த ஸ்லிப்பில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணணும். நான் ஒரு 3 வாட்டி மெசேஜ் பண்ண பிறகு தான் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க, நைட் 8 மணிக்குள்ள வந்து பணம் கட்டுங்கன்னு. என்னால் அதை ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல, ஏன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் செலக்ட் ஆனது கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பாவோட சேவாக்கு செலக்ட் ஆயிருக்குன்றது என்னால் நம்பவே முடியல. கொஞ்ச நேரம் இது உண்மைதானே ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. நாங்கள் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணல, உடனே சிஆர்ஓ ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணமோ அங்கே தான் நம்ம பணம் கட்டணும். இது வந்து நம்ம சேவாக்கு செலக்ட் ஆன பிறகு தான் நம்ம பணம் கட்டணும். நைட் 8 மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணுன்றதுனால எல்லாரும் வந்து சீக்கிரமாகவே பே பண்ண வந்துருவாங்க. நான் உடனே போனதுனால எனக்கு ஒரு 30 to 40 minutes நான் வந்து பணம் கட்டிட்டேன். காலையில் நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணமோ அதே இடத்துல தான் நம்ம பணமும் கட்டணும். இது வந்து ஒருத்தருக்கு 850 ரூபாய். நான் வந்து எனக்கும் எங்க அம்மாக்கும் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிருந்தேன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து நாங்க 1700 ரூபாய் பணம் கட்டணும். பணம் கட்டிட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் தருவாங்க, எங்க ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற எல்லா டீடைல்ஸும் இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 வரணும், காலையில 5 ரிப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருந்தது. நைட் எல்லாம் எங்களுக்கு தூக்கமே வரல, ஏன்னா இப்படி ஒரு சான்ஸ் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஏன்னா நான் பெருமாளை இது வரைக்கும் ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் பார்த்துருக்கேன், அந்த குலசேகரம் படி நான் தாண்டி பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக உள்ளே போய் பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அப்புறம் காலையில் ஒரு 3:30 எழுந்து குளிச்சுட்டு ஹாட் வாட்டர் வரல, வராண்டாலையும் வரல, நார்மல் வாட்டர்லேயே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்களை வந்து வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வந்து பக்கத்தில் தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே போயிட்டோம். அந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்லேயே நம்ம மொபைலை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க, திரும்ப வந்து நம்ம மொபைலை இதே இடத்துல தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேற எங்கேயும் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ மொபைலை கொடுத்துட்டு நாங்கள் வந்து உள்ளே போனோம். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு செக் பண்ணுறாங்க, ஆதார் கார்டு, நேற்று நம்மளுக்கு கொடுத்த டிக்கெட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எங்களை வந்து 23rd கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரு 1 உட்கார வச்சிருந்தாங்க. இந்த திருப்பாவட சேவாக்கு மொத்தம் 25 செலக்ட் ஆயிருந்தோம். அந்த 25 அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 6 ஆன பிறகு எங்களை கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க, எங்கள் 25 மட்டும்தான். உள்ளே போன பிறகு எங்களை வந்து கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார வச்சிருந்தாங்க, அங்கே ஒரு 1 உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பிளவுஸ் பீட்டு கொடுத்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. நம்ம நார்மலாக சுவாமி தரிசனம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இரும்பு கம்பி கட்டி லைனாக போக விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தரதாக இருந்தது. அந்த தரையில் பாதி பேர் இந்த பக்கம் பாதி பேர் அந்த பக்கம் உட்கார வச்சிருந்தாங்க. இந்த திருப்பாவோட சேவாக்கு வந்து பாத்தீங்கன்னா விஐபிஸும் வந்திருந்தாங்க. சோ விஐபிஸ் அப்புறம் நாங்க ஒரு 25 இவ்வளவு பேர் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தோம். கருடர் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாதி பேர், ரைட் ஹேண்ட் சைட்ல பாதி பேர் உட்கார்ந்துருந்தோம். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 450 புளியோதரைய பெரிய ட்ரேல வச்சிருந்தாங்க. வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் நேத்திர தரிசனத்துல இருப்பாரு, அவருடைய நாமம் வந்து அன்னைக்கு சின்னதா இருக்கும். அந்த நாமம் குறைக்கப்பட்டிருக்கும் போது அவர் கண்ணுல இருந்து வரக்கூடிய சக்தி வந்து பக்தர்களால தாங்கிக்க முடியாது. அதனால முதல்ல அந்த புளியோதர மேல வந்து அவர் பார்வைப்பட்டு தனிஞ்ச பிறகுதான் பக்தர்கள் அலோ பண்ணுவாங்க. சோ எங்களுக்கு வந்து ஸ்கிரீன் போட்டுட்டு பெருமாளோட பார்வை வந்து அந்த புளியோதரையில படுற மாதிரி தான் ரொம்ப நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரீனை விளக்கிட்டு ஸ்ரீனிவாச கத்தியம் பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது பாடி முடிஞ்சோடனே ஆரத்தி காட்டினாங்க, ஆரத்தி காட்டிட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ண உள்ள அலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பெருமாளை அவ்வளோ கிட்ட தரிசனம் பண்ண என்னால் நம்பவே முடியல, நான் தான் உள்ள போறேன். நானே உள்ள போய் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணோம். யூஸ்வலா போகும் போதுல நம்மள இழுத்து தள்ளிடுவாங்க இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. மேடம் பிளீஸ் மேடம், மேடம் பிளீஸ் மேடம், இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, பிடிச்சி தள்ளவே இல்லை. உள்ள போய் ரொம்ப கிட்ட நின்று சுவாமி தரிசனம் பார்த்துட்டே வெளியே வந்தோம். திருப்பாவாடா சேவா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால இந்த வீடியோல இவ்வளவு ஷார்ட்டா தான் சொல்ல முடியும், ஏன்னா அவ்வளவு விஷயம் நடந்தது. நான் இந்த வீடியோக்கு அடுத்து வர வீடியோல என்னோட திருப்பாவாடா சேவா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அதுல கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். நீங்க யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ வரும். சோ சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே வரதராஜ பெருமாள், வக்குல மாதா, விமான வெங்கடேஸ்வரர், ராமானுஜர், நரசிம்மர், குபேர தூண்ல இருந்து குபேரரை வணங்கிட்டு குண்டியில காணிக்கை செலுத்திட்டு ரங்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு வந்து கர்ட் ரைஸ், புளியோதரை, சக்கர பொங்கல் கிடைச்சது. ஒரு 30 மேல கோயில ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் வெளியே வந்து லட்டு கவுண்டருக்கு போய் லட்டு பிரசாதம் வாங்கிட்டோம். இதை வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா என்னோட மொபைல் வந்து நான் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல அங்க கொடுத்துருந்தேன். சோ திரும்ப நான் அங்கதான் போய் வாங்கணும், அதனால அதுக்கு மாதிரி லட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மொபைல் வாங்கிட்டு அந்த தேங்காய் உடைப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கிருந்து தேங்காய் உடைச்சு கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிட்டு பின்னாடி பேடி ஆஞ்சநேயர் இருக்காரு, அங்கே போய் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிட கிளம்பிட்டோம். நாங்கள் எப்பவுமே திருமலைக்கு வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிடாம போக
மாட்டோம். நேத்து வந்து எங்களுக்கு கொஞ்சம் லாங்கா இருந்ததுனால எங்களால வந்து சாப்பிட முடியல. அதனால இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்னப்பிரசாதம்ல சாப்பிடலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அன்னப்பிரசாதம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பொங்கல் போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோ அன்னப்பிரசாதம் பில்டிங் உள்ள போன பிறகு பாத்தீங்கன்னா 4 ஹாலுமே ஃபுல்லா ஆயிடுச்சு. நாங்க வந்து 4வது ஹால் போயிருந்தோம். அங்க வந்து எல்லாருமே ஆல்ரெடி ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 20 பேர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ அப்புறம் அவங்க எல்லாம் போன பிறகு எங்க 20 பேருக்கு மட்டும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறினாங்க. நாங்க எப்பவுமே இந்த ஹால் ஃபுல்லா தான் சாப்பிட்டு இருக்கோம், ஆனா இந்த வாட்டி வெறும் ஒரு 20-25 பேருக்கு மட்டுமே பரிமாறினது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. வழக்கம் போல பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்த அன்னப்பிரசாதம்ல சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு தெரியும். அந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கும். அந்த வழியா போனீங்கன்னா நம்ம பாட்டகங்காமா கோயிலுக்கு போலாம். அவங்க அதை வந்து திருமலையோட காவல் தெய்வம்னு சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு போற வழி அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க. அதாவது கல்ல வந்து ஒரு துணியில கட்டி ஐயர்கிட்ட கொடுத்தா அவர் பூஜை பண்ணி தராரு. அத கோயிலுக்கு பின்னாடி இருக்க மரத்துல எல்லாரும் இங்க இருக்கவங்க கட்டுறாங்க. நாங்க போகும்போது ஒரு 10-15 பேர் வந்து இந்த வேண்டுதல் வச்சு மரத்துல கட்டிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. மனசுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு டிவைன் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அங்க வந்து பலாப்பழ மரம், அரச மரம், ஏகப்பட்ட மரம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். எப்பப்பெல்லாம் போறனோ அப்பெல்லாம் இந்த பட்டகங்காமா கோயிலுக்கு போகாம நான் வரவே மாட்டேன். இந்த கோயில இருந்து பாத்தீங்கன்னா சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் கொஞ்சம் லாங் தான். அதனால நாங்க ஒரு ஜீப்ல கிளம்பிட்டோம். ரூம் வந்து பாத்தீங்கன்னா 24 hours தான் நம்மள அலோ பண்ணுவாங்க. நான் வந்து 1:30 செக் இன் பண்ணேன். சோ செக் அவுட் டைம் வந்து எனக்கு 1:30 தான். ஆனா நான் வந்து 4 மணிக்கு தான் செக் அவுட் பண்ணேன். 2.5 hours எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்காக என்கிட்ட 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட டைம் தாண்டிடுச்சுனாலே நம்ம வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அடுத்த நாளுக்கான காசு. நான் இருக்க சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால நாங்க நடந்தே போயிட்டோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் டிக்கெட் எடுத்திருந்தேன். ஒரு டிக்கெட் வந்து 110 rupees. நாங்க நார்மலா ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் சென்னை வருவோம். அந்த ட்ரெயின் டைமிங் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி நைட்டு 10 மணிக்கு சென்ட்ரல் வரும். அதாவது 4 மணி நேரம் ஜேர்னி. இந்த 4 மணி நேரமும் நம்ம உட்காந்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பேக் பெயின், நெக் பெயின் அத மாதிரி இஷ்யூ இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் 4 மணி நேரம் உட்காந்துட்டு போறது. சோ நான் என்ன புக் பண்ணிருந்தேன் பாத்தீங்கன்னா ரேணிகுண்டா டு சென்னை எக்மோர் வர மும்பை டு சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் நான் டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரேணிகுண்டால இருந்து எக்மோர் வரதுக்கு 2.5 மணி நேரம் தான் ஆகும். 7:20 அந்த ட்ரெயின் ரேணிகுண்டா ரீச் ஆகும். ஆல்ரெடி 1 hour டிலேல தான் அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு காலையில மெசேஜ் வந்தது. ஆனா 7:40 ரீச் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ட்ரெயின்ல ஸ்லீப்பர் தான் புக் பண்ணிருந்தேன், அதுவும் அப்பர் பர்த் தான் புக் பண்ணிருந்தேன். சோ நம்ம அந்த 2.5 மணி நேரம் வந்து அப்பர் பர்த்ல நம்ம படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முடியாதவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஆப்ஷன். கரெக்டா நைட்டு 10:30 எக்மோர் ரீச் ஆயிட்டோம். அங்கிருந்து ஆட்டோ போட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோல எல்லா டீடைல்ஸும் ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னென்ன மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி முறையில நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலான்றத மட்டும் தான் சொல்லியிருக்கேன், டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் பிளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம எந்த தரிசனம் பத்தியாவது உங்களுக்கு டீடைலா வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.